சாயி தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம் பிரம்மஸ்ரீ யோகி நித்யானந்த சுவாமிகளின் இந்த மாத பௌர்ணமி உரைகளை தொடர்ந்து தினமும் உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம் உங்களை நீங்களே ஆத்ம விசாரணை மேற்கொள்வதற்கும் கடவுள் நிலை அடைவதற்கும் குருஜியின் அற்புத உரைகள் பயனளிக்கும் தவறாமல் பாருங்கள் கேளுங்கள் பயனடையுங்கள் அது மட்டுமல்லாது சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பயனடைக்கும் வண்ணம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆத்ம வணக்கம் சுரேஷ் சுபா என்பவர் ஒரு கேள்வி கற்றுக்கின்றார் சொல்லுங்கள் ஐயா உடலை விட்டு உயிர் போன பின் அந்த ஆத்மாவானது பிறப்பு எடுத்து விடுமா என்று கட்டிருக்கின்றார் ரொம்ப ச நல்ல கேள்வி இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி இப்போது உடலை விட்டு உயிர் மட்டும் போகிறதில்ல இது எல்லோரும் என்னென்னாங்க சில பேர் ஒரு மரணத்தில் சொல்லுவாங்க அவர் உயிர் பிரிஞ்சிடுச்சு அவர் ஆன்மா பிரிஞ்சிடுச்சு அவர் ஜீவன் பிரிஞ்சிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இது தனித்தனியாக பிரியறதில்ல முப்பொருள் விந்து உயிர் ஆன்மா அப்போது விந்துன்னா சக்தி உயிருன்னா மூச்சு ஆன்மான்னா சப்தம் இது மூணும் இணைஞ்சி தான் வெளியே போகும் இது தனியாக போகாது இது மூணும் தனியாக போன உடனே இப்போ எப்படின்னா நம்ம நாலு பேர் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு புறம்புக்கு இடம் மடக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நீங்கள் ஓடிப்போய் உங்களுக்கு பிடிச்ச இடத்த பிடி மடிப்பீங்க ஏன் நான் ஓடிப்போய் எனக்கு பிடிச்ச இடத்த மடிப்பீங்க அதே மாதிரி இந்த சப்தம் இந்த உயிர் இந்த ஜீவன் மூணும் வெளியே ஒன்றா போய் ஒரு உடலுக்குள்ளே பூறும்போது இது மூணு மூணு இடத்த பிடிக்குது எந்தெந்த இடத்த பிடிக்குது உயிரின்ற மூச்சு தொப்பில் பிடிக்குது விந்துன்ற சக்தி இடுப்பு பிடிக்குது நாடம் என்ற ஆன்மா வந்து தலையை பிடிக்குது இது மூணுமாக இருந்து தான் முப்பொருளாக இயங்குது உலகத்தில் மனிதனாக இயக்குது இது இறக்கும் தருவாயில் இது மூணும் ஒன்றாவே வெளியே போயிடுது சேர்ந்தே போது திருப்பி உள்ளே சேரும் போது பிரிஞ்சு வாழுது மூணும் மூணு செயல் நடத்துது இப்போது நீர் பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சு பொருள் இருக்குது அஞ்சு பொருள் மனிதனிலையும் இருக்குது இந்த அஞ்சு பொருளில் பூமியும் ஆகாயமும் தனித்து நிற்குது ஏக்கம் இந்த முப்பொருள் தான் ஏக்குது நீர் ஏக்குது காற்று ஏக்குது நெருப்பு ஏக்குது மூணும் மீதி மூணு ரெண்டு பொருளும் தனித்து நிற்குது அதே மாதிரி இந்த முப்பொருளும் உள்ள பூந்து நெருப்பாகவும் சப்தமாகவும் காற்றாகவும் ஏக்குது நம்மளை அப்போ இந்த முப்பொருள் இது முப்பொருளும் சேர்ந்து வெளியே போன ஒரு உடல் இல்லாத இதுக்கு ஏக்கம் கிடையாது ஞானிகள் என்ன பண்ணுறான் இது முப்பொருளும் பிரிஞ்சு வெளியே போன உடனே கடவுளோட போய் ஐக்கியமாகறான் சராசரி மனிதனுக்கு இது ஐக்கியமாக தெரியாது வழி தெரியாது அவனுக்கு சரி இப்போ அதில் செயல்பாடு இல்லையா அதனால் இது இறந்த உடனே பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த ஆன்மா இந்த உடலோட உலாவிகின்னு இருக்கும் அந்த நினைவிலேயே அதுக்கப்புறம் அது இப்போ ஒரு வீடு ஒரு வீட்டில் கொடுத்தனு அந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு கொடுத்தனு போயிட்டாலும் அந்த வீட்டாண்ட வரும்போது நமக்கு அந்த ஞாபகம் வரும் அதே மாதிரி இந்த ஆன்மாவாகப்பட்டது இங்கே இருந்து அப்படியே உலா விகினே இருந்து ஒரு உடலை எடுத்துக்கணும் தான் ஏக்கம் எடுக்கலைன்னா ஏக்கம் இல்லை அதனால் அது உடனே உடல் எடுத்துக்கும் நவநீத நரசு என்பவர் சர்வம் சிவார்ப்பணம் எல்லோரும் நல்லா இருக்கணும் என் வாழ்நாள் முழுவதும் என்னுடன் பயணிக்கும் இமயமே உன்னை நான் காதலிக்கின்றேன் என்று தனது அன்பை உங்களிடம் வெளிப்படுத்தியிருக்கேன் ரொம்ப அருமையான விஷயங்கள் இந்த ஒவ்வொரு இவருக்கு மாதிரி இருக்கிற எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து நான் துன்பம்ன்றதே இல்லை இப்போ நான் பத்து பைசா என்கிட்ட ஆனால் பசி இருக்குது உங்கள்கிட்ட பத்து ரூபாய் இருக்குது ஆனால் உங்களுக்கு பசி இல்லை அந்த பத்து ரூபாயை எனக்கு கொடுத்து பரிமாறும்போது என் பசி மாறுது மனமும் நிறையுது அப்போது இந்த மாதிரி அன்பு இருக்கும்போது எல்லாரும் நல்லா இருக்கலாம் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அன்பு செலுத்தணும் அதுதான் ஆண்டவனுடைய வழிபாடே இல்லறத்தில் இருந்து கொண்டே கடவுளை அடைய முடியுமா நான் ஜென்மத்தில் செய்த பாவம் முழுவதும் என் கணவர் மூலம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் தினம்தோறும் காது கேட்க முடியாத வார்த்தைகளை நானும் என் பிள்ளைகளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இதிலிருந்து விடுபட வாய்ப்பு உள்ளதா என்று வேலூரிலிருந்து சங்கீதா தட்சிணாமூர்த்தி என்பவர் கேட்டிருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பம்னு ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்குது என்கிட்ட த தஞ்சாவூர்லேருந்து ஒரு அம்மா அந்தம்மா காலேஜி பிரின்ஸ்பால் அவங்க வீட்டுக்காரர் வந்து தாசில்தார் ஆனால் அந்த அம்மாவோட அவருக்கு சம்பளம் கம்மி கிம்பளம் ஜாஸ்தி அவர் அந்தம்மாவுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க அவருக்கு டெய்லி குடிச்சிட்டு வந்து தேவையற்ற விஷயங்கள் அவங்க தகுதியுமே கீழ்த்தரமான விஷயங்களில் அவர் ஈடுபடுறாரு அப்போ அந்தம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அழுவுறாங்க இது மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் நான் ஆனால் என் கணவர் செய்கிற செயலால் என் பிள்ளைங்க அழிஞ்சிடுவாங்க பொழுது கெட்டு போயிடுவாங்க பொழுது நான் அவரோட கூடி வாழலாமா இல்லை பிரிஞ்சு வாழலாமான்ற கேள்வி வந்தது அப்போ நான் சொன்னேன் கூடி வாழ் எவ்வளோ நாள் அவர் கிம்பலை வாங்குவார் வேலை செய்கிற வரைக்கும் தானே வேலை போச்சுன்னா அவர் உங்கள்கிட்ட அடங்கிட்டு போகிறாரு அப்போது இந்த பசங்களுக்கு பின்னாடி ஒரு தாய் ஒரு தகப்பன் வேணும் கட்டாயம் ஒரு தகப்பம் இல்லாத ஒரு தாய் வளர்க்க முடியாது தாய் இல்லாத தகப்பை வளர்த்து அது கெட்ட போயிருந்து தான் போக வரும் அதனால் இணைஞ்சி வாழணும் அப்போது இந்த பழக்கங்கள் வந்து எவ்வளோ ஒரு மனிதன் கொடுமையாக போகிறானோ அவனுக்கு ஆயில் கம்மின்னு அர்த்தம் எவ்வளோ ஒருத்தன் அன்பை செலுத்துகிறானோ அவனுக்கு ஆயில் பெருக்கமுன்னு அர்த்தம் அதனால்தான் அவை சொல்து மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை பின்றி உள்ளேவை ஆயில் பெருக்கம் உண்டாமே அப்படின்றாங்க அப்போது எவனுடைய மனம் உள்ளே அடங்குதோ அவனுக்கு ஆயில் ஜாஸ்தி எவனுடைய ஆவிகள் வெளியே போகுதோ அவனுக்கு ஆயில் கம்மி அப்போது உன்னுடைய கணவர் இது மாதிரி உன்னை கொடுமை போது அவன் மனித பிறவியிலேயே கிடையாது அவன் போன பிறவியில் மிருகமாக இருந்திருப்பான் அதனால் இந்த பிரிவியில் மனித உடலில் உன்னை துன்புறுத்துறான் யாரையுமே துன்ப ஒரு பெ வந்து மனைவியை அடிமை ஆக்கக்கூடாது மனைவி வந்து கணவனையும் அடிமையாக கூடாது அங்கே அன்பு செலுத்துனதான் அந்த வாழ்க்கையே நல்லாயிருக்கும் அதை பின்தொடர்ந்தால் இப்போ தான் பெற்ற பிள்ளைகள் வரும் அதனால் அன்பு செலுத்துங்க இதையெல்லாம் மறந்துடுங்க சிறப்பான வாழ்க்கை வாழுங்க ஐயா கடவுள் மனிதனை ஏன் படைத்தான் பல மனிதர்களை உற்பத்தி செய்யவா அதுதான் காரணம் என்றால் பேரின்பத்தை நாடி நாம் ஏன் போக வேண்டும் எல்லாரும் பேரின்பத்தை நாடி போனால் கடவுளின் நோக்கம் நிறைவேறுமா டொப்பிக்கல் ப்ளூம்ஸ் என்ற அடைமொழியுடன் உள்ள ஒரு இதை வந்து எல்லாராலையும் போக முடியாது நினைவு எல்லாருக்கும் வரலாம் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறாரு என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் அந்த செல்வந்தர் மாதிரி ஆயின்னு நினைக்கலாம் ஆனால் முடியுமா முடியாது அதனால் தெய்வ சிந்தனை தெய்வத்தோட பேர் இன்பத்தை அடையிறது அவ்வளோ சாதாரணமான இல்லை அவன் உலக வாழ்க்கையில் அவன் இழந்துடணும் எல்லாத்தையும் அவனுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் உலக விஷயத்தில் நீ சிறப்பாக வாழும்போது அது சிற்றின்பத்தோட வாழ தவறே கிடையாது கடவுள் என்னை கும்பிடுன்னு எப்போ சொல்லிச்சு யார்கிட்ட சொல்லிச்சு யாரையுமே இவள் செய்கிற நன்மை தீமைக்காக இவன் கடவுள்கிட்ட போகிறானே தவிர கடவுள் மனிதனை கூப்பிட்டதே கிடையாது ஏன்னா படைத்த கடவுள் சுத்தமாக படைத்தான் மனிதனை இன்றைக்கி இருக்கிற கடவுளுக்கு படைத்தவனு தெரியல கடவுளுக்கு படைத்த பொருள் கடவுளுக்கே தெரியாமல் தெரிகிறான் ஏன்னால் அவளை இல்லை அவன் அழுக்காகி கலர் மாறி போய் நிறம் மாறி போய் செயல் மாறி போய் போயிட்டான் அதனால் கடவுள் யாரையுமே வந்து கும்பிடுன்னு சொல்லலை இவனுடைய பயம் இவனுடைய நன்மை இவனுடைய தீமை இவனுடைய வருங்காலம் இவனுடைய நிகழ்காலம் எல்லாத்தையும் சேர்த்து இவன் இறைவன்கிட்ட போய் சொல்லின்னுக்கிறான் ஆனால் இறைவன் எங்கிறான்னு இவனுக்கு தெரியல இவனுக்குள்ளவே இருக்கிறான் இவன் செய்கிற நன்மை தீமையை கணக்கெடுக்கிறான் அந்த கணக்குப்படி தான் அடுத்த பிரிவிலையும் வாழப்போகிறான் அதனால் இந்த பிரிவில் நன்மை செய் அடுத்த பிறவியில் சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும்